வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். தேர்ட் ட்ரைமிஸ்டர் வி டூ ஆஃப்டர் 24 to term மட்டும் நம்ம லாஸ்ட்டு 3 months சொல்கிறோம். அப்போ வந்து முக்கியமாக இதில் நடக்கக்கூடியது, இப்போ எல்லாமே நார்மலாக இருக்குது, எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகலாம், இந்த பேஷண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி ஹைப்பர் டென்சிவ் ஆகலாம், சக்கரை வியாதி, ஹைப்பர் தைராய்டு, இதை வந்து தவிர்க்க முடியாதது முக்கால்வாசி பேர். ஏன்னா எவ்ரிபடி இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஓல்டு ஏஜ் குரூப், 99% ஓல்டு ஏஜ் குரூப். அதனால் இவளுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் ஸ்பெஷலி அதுதான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் ஹைப்பர் தைராய்டு சாதாரணமாக எல்லாருக்குமே இருக்குது நார்மலாகவே வித் ப்ரெக்னென்சி வித் அவுட் ப்ரெக்னென்சி. ஸோ இந்த சமயத்தில் குழந்தை எல்லாமே சரியாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வளர்ச்சி தான் முக்கியம், இந்த குழந்தை ஹேஸ் டு குரோ. ஸோ அதுக்கு வந்து சம் டிஃபிஷியன்சி இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இதெல்லாம் இருந்தால் த சைல்டு கோஸ் ஃபார் IUGR, இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன். அதோடய வளர்ச்சி நாங்கள் எக்ஸ்பெக்ட் அளவுக்கு வளரலை. ஃபியூமர் லென்த் இவ்வளோ இருக்கணும், அப்புறம் அந்த அப்டமன் கேர்த் இவ்வளோ இருக்கணும், ஹெட் சர்கம்ஃபரன்ஸ் இவ்வளோ இருக்கணும், லென்த் இவ்வளோ இருக்குங்கிறச்சு, அதுக்கு வந்து பர்சன்டேஜ்க்கு குறைஞ்சி விழருது. ஸோ இன்ட்ரா யூட்ரைன் க்ரோத் ரிட்டார்டேஷன் இதை தவிர்க்கிறது வந்து வி ஹவ் டு கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், கண்ட்ரோல் சக்கரை வியாதி, அப்புறம் அதுக்கு இனி போதிய ட்ரிப்ஸ் கொடுப்போம், நியூட்ரிஷன், வி கிவ் அமினோ ஆசிட், வைட்டமின் சி, மல்டி விட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஆல்புமின், அந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்ஸு வந்து டெய்லி ஃபார் 5 days, ஆல்டர்னேட்டிவ் ஃபார் 5 days, தென் பை வீக்லி 5 days, அந்த மாதிரி கொடுப்போம். கொடுக்குறச்சு எக்ஸ்ட்ரா நியூட்ரிஷன் அந்த சைல்டுக்கு போகிறது, அந்த க்ரோத் வந்து மெதுவாக கொஞ்சம் கூட ஆரம்பிக்குது. இட் வில் நெவர் கம் டு த ஒரிஜினல், பட் இன்னஃப் டு சேவ் த சைல்டு, அது இன்ட்ரா க்ரோத் ரிட்டார்டேஷன் இந்த தேர்ட் ட்ரைமிஸ்டர். அப்புறம் அந்த ஒலிகோஹைட்ரோமினியாஸை தண்ணி குறைய ஆரம்பிக்கும், தண்ணி குறையிற அரைச்சே அந்த குழந்தையோட கிட்னி அது போடுற மூச்சாதான் அது தண்ணி யூரின் தான் உங்களுக்கு அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடு. ஸோ அதுக்கும் வி கிவ் ட்ரிப்ஸ், ஒலிகோஹைட்ரோமினியாஸ் நாட் குட். ஏன்னா குழந்தை ஃப்ரீயாக மூவ் பண்ணுறதுக்கு அந்த போதிய அளவு தண்ணி அதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சில பேருக்கு ஹைட்ரோமினியாஸ் தான் ஜாஸ்தி தண்ணி இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக பேஷண்ட்டுக்கு மூச்சுவிட கஷ்டமாக தான், நாங்களே கொஞ்சமாக டேப் பண்ணி கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துருவோம். குறைஞ்சிருக்கிறச்சே வி டோன்ட் புட், எக்ஸப்ட் பிஃபோர் ஒரு தரம் எல்லாம் ரப்சர் ஆகிடுச்சு ஒரு 4 months பேபிக்கு. ஸோ நாங்கள் பெட்லேயே வச்சு யூட்ரஸ் வழியாக ஒரு தரம் சுரேஷ் மெடிஸ்கன் ஆச்சு, வி ஹவ் டன் இன்ட்ரா யூட்ரைன் இன்ஃபியூஷன் பண்ணி இந்திரா காந்தி நம்ம பேரை டேர்மில் டெலிவரி ஆச்சுன்னா. பட் இப்போல்லாம் வி ஆர் நாட் ட்ரைங் ஆல் தட்டு, அதனால் வி டூ வி கிவ் பை மவுத், பை இன்ட்ராவினஸ் குளுக்கோஸ் அந்த மாதிரி கொடுப்போம். ஸோ ஃபைனல் உங்களுக்கு டேர்மில் வந்து முக்கியமாக குழந்தையோட வளர்ச்சி, இனஃப் லைக்கர் அம்னே, அப்புறம் நம்ம கொடி சப்போஸ் பிறக்கிறச்சே கொடி கண்டுபடி சுற்றிக்கும், அதை நம்ம எழுந்து உட்காந்து இப்படி படுத்துட்டா, எழுந்து உட்காந்து இப்படி படுத்துட்டா அதெல்லாம் சுத்தாமல் இருக்காது, அப்படிலாம் கிடையாது. அந்த பிறவி ஆரம்பிக்கிறச்சே ட்ரூ நாட் அதில் இருக்கலாம், அந்த பேபி எவ்வளோ வேகமாக மூறுதுங்கிறச்சு அந்த ட்ரூ நாட் அதுவே டைட் ஆகிடுச்சுன்னா ரத்த குழாயில் வழியாக குழந்தைக்கு போகாது, அப்போ குழந்தை இறந்து விடக்கூடும், அது ஒரு காஸ் ஆஃப் IUD. அப்புறம் ஷாக்கு, ஒருத்தி வந்து டேர்மில் அம்மா செத்து போயிட்டா நான் ஊருக்கு போக அது மாதிரி நீங்கள் போய் பார்க்க வேண்டாம்னு சொன்னேன், இல்லை நான் போய் தான் ஆகணும்னா, போயிட்டு வரைச்சே குழந்தை உயத்தில் செத்து இருந்தது, தட் இஸ் ஷாக்கு. அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறைஞ்சிருது உடனே. ஸோ டேர்ம் இன்ட்ரா யூட்ரைன் டெத் கேன் ஹேப்பன் எனி டைம், அன்கண்ட்ரோல் சக்கரை வியாதி, அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன், திடீர்னு ஷாக்கு, ஃபாலு, ட்ரூ அம்பிளிக்கல் கார்ட் நாட்டு இதெல்லாம் இருந்தால் என்ற டேர்மில் வந்து திடீர்னு குழந்தை இறந்து போயிடும். ஸோ நாங்கள் வந்து பக் பக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த IVF பண்ணுறச்சு, கேன் யூ கோ டு டேர்ம். இப்போ 100ல் 2 குழந்தை செத்து போனால் கூட செத்து போச்சு தான் டேர்மில். ஸோ நாங்கள் அந்த பீரியட் ஆஃப் மெச்சூரிட்டி அந்த 36 weeks முடிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தையை டெலிவரி பண்ண ட்ரை பண்ணுவோம், NST பண்ணுவோம், NST ஆல்டர்னேட் இருந்தால் உடனே எடுத்துருவோம், நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ஃபார் த பேபி வயபிலிட்டி அதுதான் NST. ஸோ இதெல்லாம் பல டெஸ்ட் பண்ணி குழந்தைய உயிரோடு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட இது விஷயம். ஸோ எல்லோரும் ஒத்துழைச்சிங்கன்னா எல்லாம் சரியாக நடக்கும். ஓகே.